வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சிறுதானிய தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கப்பு மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அரை கப்பு ராகி எடுத்திருக்கேன். அரை கப்பு கம்பு எடுத்துக்கலாம். அரை கப்பு வரகு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரே அளவு எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ எல்லாத்தையுமே நல்லா கழுவணும். இதோட அரை கப்பு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். வரகு, கம்பு, கேப்பை, மக்காச்சோளம், இட்லி அரிசி அதெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கிலோ இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து அஞ்சாக்கி அஞ்சில் ஒரு மடங்கு வந்து உளுந்து சேர்த்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு இதை நல்லா கழுவிட்டு நம்ம கிரைண்டரில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கணும். ஓரத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் இது புளிக்கட்டும். புளிச்சு வந்ததும் அதை வந்து நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு நம்ம ஒரு ஒரு தோசையாக ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். ஊத்தப்ப மாதிரி ஊற்றினாலும் இந்த மாவில் தோசை நல்லாயிருக்கும். இல்லை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த சிறுதானிய தோசை, மல்டி மில்லட் தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.